இன்னைக்கு பிரியா சசி சேனலில் என்ன வீடியோன்னா வான் கோழி பிரியாணி. வான் கோழி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது க்ளீன் பண்ண தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஹாஃப் கேஜி, ஹாஃப் கேஜி வான் கோழி. இதுக்கு தேவையான மசாலா வந்து, இது கொஞ்சம் நீச்சு ஸ்மெல் இருக்கும், ஸோ அதனால் நான் எல்லா மசாலாவையும் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஜாஜிக்காய், ஜாஜிப்பூ, இது வந்து ஜாஜிப்பூ, அதுக்கப்புறம் வந்து மராட்டி மூக்கு, கிராம்பு எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி, இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் நீச்சு இருக்கும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ மசாலா போட்டால் அந்த நீச்சு ஸ்மெல் தெரியாது. ஸோ வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா அப்படியே முழுசாக இருக்குது. ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, அதே அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊறிட்டு இருக்குது. இப்போ செய்ய வேண்டியதாக வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி வான் கோழி பிரியாணின்னா அதுக்கு நான் வந்து முக்கா கிலோ வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி, சாரி அரிசி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து மூணு டம்ளர் வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ். அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். எண்ணெய் பார்த்துக்கோங்க. நாலு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடலெண்ணெய் வேணால் நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் லைட்டாக சூடானா போதும், ரொம்ப சூடாக வேண்டாம். இதில் இந்த மசாலா போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் எண்ணெய் பாருங்கள் சூடாகலை, இதுக்கு மேலே தான் சூடாகணும், ஏன்னா மசாலா கருகிச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த வெங்காயம் வதங்கவும் மசாலா நல்லா ஃப்ரை ஆகும், அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ கோல்டன் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிட்ருக்கு. இப்படி சிம்மில் வச்சுட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் கலந்தால் போதும். ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பச்சை வாடை போகணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நல்லா கலந்து விட்டால் போதும். இதில் இப்போ பச்சை மிளகா அது ஒரு 10 செகண்ட் வதக்கலாம். பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ணி கீறி போட்டாலே இந்த ஆயிலில் போடும்போது அப்படியே பொரிக்கும், அது முகத்துலலாம் போடும். ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவும் கட் பண்ணாமல் அப்படி முழுசாகவே போட்டுருங்க. அது நல்லா கிரேவியில் வந்து கலந்துடும். இப்போது புதினா, பாதி புதினா வச்சு போட்டுக்கலாம், பாதி கொத்தமல்லி புதினா பாதி ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதி அரிசி போடும்போது அதோட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வான் கோழி தான் போட போகிறோம். இதோட வதக்கு வதக்கிடலாம். இது ஒரு 10 செகண்ட் வதக்குனா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்க இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் போட போகிறேன். இப்போ எந்தளவுக்கு காரம் வேணும், ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டாச்சு, 3 டம்ளர் அரிசிக்கு தேவைப்படுற அளவுக்கு மிளகாய்த்தூள் இப்போ நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டால் கலர் நல்லா சேர்ந்து வரும். லைட்டாக மஞ்சள் தூள், 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும். மஞ்சள் தூள். இப்போ தக்காளி, தக்காளி
தக்காளி நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா பாதி வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பாதி டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் போடலாம். பாதி டீஸ்பூன் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சீரகத்தூள் போட்டால். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 ஃபுல் டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த வான் கோழி இதில் ஆட் பண்ணலாம். நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து எலும்பு வந்து 2-3 தான் இருக்குது. நல்லா பிரஸ்ட் பீஸாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது வந்து 6 விசில் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு 15 மினிட்ஸ் வந்து தம் போட போகிறோம். குக்கர்லேயே தான் தம்மு, தனியாக வந்து பாத்திரத்தெல்லாம் மாற்ற போகிறதில்ல. ஒரே குக்கர்லேயே அரிசி போட்டு தம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். வதங்கிருச்சு. இந்த அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி, இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த 1 டம்ளர் தண்ணி போதும், ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இதில் 6 விசில் வச்சுக்கலாம். இந்த 6 விசில் ஹை ஃப்ளேம்லேயே 6 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 6 விசிலில் வந்து வேகவே இல்லை, கிட்டத்தட்ட 15 விசில் வச்சேன். அப்போ தான் கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ 10 நிமிஷம் வந்து அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிடுறேன். வெந்தப்புறம் சிம்மில் இருக்குது. இப்போது நல்லா வேகுது. இப்போ வந்து அரிசி போட போகிறேன். தண்ணி இன்னும் ஊற்றலை, அரிசி போட போகிறேன். 3 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் அரிசிக்கு ஆல்ரெடி 1 டம்ளர் வந்து சிக்கன் வேக வைக்க ஊற்றிட்டேன். இப்போ இந்த 2 3 3.5 டம்ளர் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஊறி இருக்கும். ஸோ 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இதோட உப்பு செக் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும் பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி புதினா தழை இதில் போட்டுடலாம். ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் தம் போட்டுற வேண்டியது தான். சிம்மில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ வெயிட் எடுத்துட்டு இது நல்லா போக வரும், நல்லா போக வரும். போக வந்தோடனே வெயிட் போட்டுட்டு அப்படியே சிம்மில் 10 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா போக வருது. ஸோ சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் இருக்கணும். ஃப்ளேமே இருக்கக்கூடாது. ஃபுல் சிம்மு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு விசில் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக அடியில் தண்ணியே இல்லை பாருங்கள். கரெக்டாக இருக்கும் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா. அதுக்கு மேலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பிரியாணி, வான் கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
சூப்பரான வான் கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் வருது, நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னா வான் கோழி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வான் கோழி மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. மற்றபடி பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்கிற மாதிரி பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லைக் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்க்குறாங்க, நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.